நார்மல் லவ் ஸ்டோரி தான் அதை தூக்கிட்டு போய் வெள்ளாட்டில் எடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு 350 க்ரோஸ் பிரம்மாண்டம் எதுக்கு பண்ணாங்க ஏன் பண்றாங்க அட்லீஸ்ட் யாராவது செத்து இருந்தா வாச்சும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் கொஞ்சம் கூட லாஜிக்கே இல்லை சும்மா வேஸ்ட் ஆஃப் மணி கண்டிப்பாக பண்ண அளவுக்கு இல்லை படம் நார்மல் லவ் ஸ்டோரி தான் அதை இதோ பிரம்மாண்டமாக எடுத்துருக்காங்க லவ்வர்ஸோட வந்து பார்க்குறேன் இது உடமே தெரியாமல் தான் நான் போனேன் நான் பிடிச்சிருக்குங்களா இல்லையா சுத்தமாக நல்லா நிறைய பிரம்மாண்டமாக செலவு பண்ணல எடுத்துருக்காங்க நீங்கள் எந்த படத்தை கேட்குறீங்க ராதேஷ் மொக்க படம் சூப்பர் கேக்க எக்ஸலென்ட் பிரபாஸ் அண்ட் ஆக்டிங் சூப்பர் ஒன் மேன் ஷோ நல்லா இல்லைங்க ஓப்பனாக சொல்ல போனால் நிறைய பிரம்மாண்டமாக செலவு பண்ணல அதுதாங்க அந்த ஒரு படத்தை ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க அடிக்கலை கொல்லலை உசுர மட்டும் உருவி எடுத்துட்டேன் அந்த மாதிரி தான் இருந்தது ஓப்பனாக நல்லா இல்லைண்ணா ரொம்ப ஒஸ்ட்டு நான் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படியே ஃபெயில் ஆகிடுச்சு ஒன்றுமே இல்லை படத்தில் ஒரு படம்னா ஒன்று சாங்கை பார்த்து வரலாம் ஒரு லவ் சீன்ஸை பார்த்து வரலாம் இல்லை பிரம்மாண்டம் எதுவும் பிரம்மாண்டமாக எடுத்து வச்சுருக்காங்க பட் எதுக்கு எடுத்து வச்சுருக்காங்க ஒரு ரீசனே இல்லாமல் படம் இருந்துச்சு ஸோ தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லைண்ணா அந்த படம் எதுவுமே இல்லைண்ணா ரொம்ப ஸ்லோவாக போச்சு ஸ்டோரியுமே ஸ்ட்ராங்காக இல்லை லவ் வந்து நம்ம கனெக்ட் ஆகவே இல்லை சீன்ஸ் எல்லாமே பாதியிலே ரொம்ப இதாக இருந்துச்சு சாங்ஸும் அந்த அளவுக்கு இல்லை ரொம்ப ரொம்ப இதாக இருந்துச்சு அந்த அளவுக்கு இல்லைண்ணா சூப்பர் சூப்பர் நைஸ் ப்ரோ வெரி குட் பேன் இண்டியா மூவியே கிடையாது அந்த லெவலுக்கு எதுவுமே இல்லை ஸோ அந்த பிரம்மாண்டமாக செலவு பண்ணது மணி ஸ்பெண்ட் பண்ணதெல்லாம் ஓகே நாட் எ கிராஃபிக்ஸ் எதுவுமே அது வந்து பார்க்குறதுக்கு தான் போகணும் அவ்வளோதான் அதுக்கு மேலே நல்லா இருக்குது ப்ரோ இந்தியன் டைட்டானிக் ப்ரோ யா ப்ரோ இட்ஸ் இட் இஸ் கேபபிள் ஆஃப் தட் ஆல் ரீச் ப்ரோ லைக் த கிராஃபிக்ஸ் வர் ரியலி எக்ஸலண்ட் அண்ட் த டை ஃபினிஷ் வாஸ் சூப்பர் ப்ரோ எக்ஸலண்ட் எக்ஸலண்ட் ப்ரோ எக்ஸலண்ட் சாட்டிஸ்ஃபைட் நான் சாட்டிஸ்ஃபைட் ஒன்லி லவ் அண்ட் இன்டென்சிட்டி லவ் அண்ட் ட்ராமா எக்ஸலண்ட் எவ்ரி திங் பிஜிஎம் டோட்லி ஆசம் சிம்பிள் ப்ளஸ் பாயிண்ட் பிரபாஸ் பூஜா ஹெக்டே பிஜிஎம் ரசிகர்களுக்கு பிடிக்கிற மாதிரி நல்லா இருக்குது நல்லா இருக்குது நல்லா லவ் ஸ்டோரி லவ் எப்படி இருக்குது ஒரு லவ் படம் எப்படி அடிக்கலாம் நல்லா கிராண்ட் எஃபெக்ட்ஸு எல்லாம் நல்லா இருக்குது இது பட்ஜெட் 300 கோடி சொல்லுங்க அவனு அவனண்டி ஒர்த்தாயிது நிஜங்க ஒர்த்தாண்டி ఈ సీన్స్ సాంగ్స్ సెట్టింగ్స్ ఈ సినిమాటోగ్రఫీ తీసిన లొకేషన్స్ కానీ గ్రాఫిక్స్ కానీ క్లైమాక్స్లో షిప్ సీన్ కానీ అన్నీ ఎక్సలెంట్గా ఉంది దీనికి ముందు సాహో అని ఇదే మరి చాలా కోట్లు సెలవు చేసి తీశారు కదా అది వేరే జనర్ ఇది అది థ్రిల్లర్ యాక్షన్ థ్రిల్లర్ ఇది వచ్చి లవ్ స్టోరీ ఇది బాగుంది సూపర్ బ్రో సూపర్ మైండ్ బ్లోయింగ్ యాక్షన్ కామెడీ బ్లాక్ బస్టర్ మూవీ family and friends family everyone can budget adhe frame la theriyuda romba nalla irukku bro 1000 crores bro 1000 crores the budget will grow munadi vanda saho vandu konjam more than saho adhe ippudu chese cinema la nanda 300 crore 200 crore an chestunnaru kada idi andaluku worth ga unda cinema chudadaniki అన్న ఇది క్లాసికల్ మూవీ లవబుల్ మూవీ అన్న యాక్షన్ మూవీ కూడా కంపేర్ చేయ చాలా మందికి అర్థం కావడానికి కొంచెం కష్టపడుతున్నారా అర్థం చేసుకుని టైం పట్టింది ఎందుకంటే ఒక లవ్ స్టోరీ మూవీ లవ్ స్టోరీ మైండ్ సెట్లో చూడాలి యాక్షన్ మూవీ యాక్షన్ మూవీలో చూడాలి యంగ్స్టర్స్ కరెక్ట్ ఓకే యంగ్స్టర్స్కి అయితే చూడొచ్చు అర్థమవుతుంది ఫైట్ ఏది కాబడదు ஃபைட்ஸ் இல்லை அந்த மாதிரி இல்லை கிளாசிக்கல் மூவி ப்ரோ பிரபாஸ்னாலே ஃபைட்டு ஆக்ஷனு இதுதான் நம்ம வந்து ரெபல்லெல்லாம் பார்த்துருக்கோம் கரெக்டு ப்ரோ இது ஒரு புது மாடுலேஷன் மாதிரி இருக்குது கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஆக்ஷன் மாதிரி இருக்கும் நல்லா இருக்குது கிளைமேக்ஸ் நல்ல ட்ரையா இது இந்த படம் நல்லா இருக்குது பார்க்கலாம் வர்த்தா பார்க்க எல்லாருமே 300 கோடி பட்ஜெட்டு இல்லை பட்ஜெட் வந்து நான் சொல்ல முடியாது அது வந்து பார்க்கலாம் எல்லோரும் அதுதான் இல்லை அப்படிலாம் இல்லை இதில் அந்த ஜோசியம் சம்மந்தப்பட்ட இதுவும் வருது ஆனால் அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தால் எல்லாருமே இதுவாக பிடிச்ச மாதிரி இருந்திருக்கும் கிளைமேக்ஸ் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு ஃபைட்டு அந்த மாதிரி எதுவும் அந்த ஃபைட்டே இல்லை படத்தில் கிளைமேக்ஸ் இல்லை அந்த ஆக்ஷன் சீன்ஸ் சூப்பராக இந்த ஷிப் சீக்வன்ஸ் ஒன்று சூப்பராக நம்ம வந்து பிரபாஸ் வந்து ஒரு மாசான ஒரு ஹீரோ ஆக்ஷன் ஹீரோ பிரபாஸ் ஃபைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதிர்பார்த்து நீங்கள் ரசிகர்கள் வந்திருப்பாங்க பிரபாஸ் நீங்கள் எப்படி அதான் எப்படி நீங்கள் பேசுவீங்க அது இருந்திருக்கலாம் அது அது இந்த படத்தில் அவ்வளோவா இல்லை ஆனால் அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து கிளைமேக்ஸும் அந்த ஷிப் சீக்வன்ஸ் மட்டும் சூப்பராக இருந்துச்சு படத்தில்